ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா சோலோ வர்சஸ் டியோ ரேங்க்டு மேட்ச்சில் ஒத்தையாக நின்று 10 பேர்த்துக்கு பால் ஊற்றி கெத்து காமிச்சிருக்கோம். ஒரு சூப்பரான மேட்ச்னே சொல்லலாம். இந்த மேட்ச்சில் பார்த்துட்டிங்கன்னா பீக்கில் தான் இறங்கி அடித்தேன். நீங்களும் பீக்கில் இறங்கி அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒன்று இந்த ஓட்ட போட்ட வீட்டில் இறங்குங்க, இல்லைனா வந்துட்டு இந்த பால்கனி வச்ச வீடு ஒன்று இருக்கும், அந்த பால்கனியில் கரெக்டாக இறங்கி கன் எடுத்துகிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதை விட்டுட்டு சும்மா நடுக்காட்டில் இறங்கிட்டு இருக்காதிங்க. கரெக்டாக ஒன்று இந்த ஓட்ட வீட்டில் இறங்கணும், இல்லைனா அந்த பால்கனி வச்ச வீட்டில் இறங்கணும். ஏன்னா நீங்கள் அடித்தானோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு வீட்டில் தான் மேக்ஸிமம் எனிமி இறங்குவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இறங்கியாச்சு. ஆனால் நம்ம கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த வீட்டில் ஒரு பயலும் இறங்கலை. சரி, லூட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம், அந்த வீட்டில் இறங்கிட்டானுங்க, அந்த பால்கனி வச்ச வீட்டில் இறங்கிட்டானுங்க. அதனால கன் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லூட் பண்ணிட்டு மேலே வந்தேன். MP40 இருந்துச்சு, தூக்கியாச்சு. VSS இது ஒரு ஆகாவளி கன்னு, கிராஸ்போ மாதிரி மாற்றிட்டானுங்க. VSS அடித்தா வந்துட்டு அஞ்சஞ்சா இறங்குது. அந்த வகையில் வேணால் இது ஒரு நல்ல கன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா க்ளோவாலு குண்டு எல்லாமே எடுத்தாச்சு. இனிமேல் போய் எவனாவது இருந்தால் போட்டு பொழக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருப்பானுங்க. இப்படியே MP40 தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். கரெக்டாக அங்கே ஒரு கழுதை ஓடிட்டுருக்கோம், காவாசி அடி வாங்கிட்டு உள்ளே ஓடிடுவான். சரி, இது வழியாக கிரானைட்டை போட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். சாவலை, சனியை முடித்தவன் என்னாச்சுன்னு தெரில, எங்கேயோ போய் ஒளிஞ்சு உக்காந்துட்டான். சாவலை, மிஸ் ஆகிட்டான். MP40 தூக்கிட்டு போயிட்டுருக்கேன், வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டான். நம்ம கையில் வேறு MP40 இருந்துச்சா, சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி போடு போடலங்க அடி சாத்தி விட்டாச்சு. இங்கே உட்காந்து இவனை முடித்து பவுண்டி வந்துச்சு. சரி, பவுண்டியில் என்ன இருக்குன்னு சொல்லி நோண்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த சைடு ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். வந்து அடிச்சுட்டு இருந்தான், சொட்ரு போட்டு வந்து சுட்டுட்டு இருந்தான். போட்டு அவனையும் அடித்து ஆஃப் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டானுங்க. சரி, ஹெல்த்தெல்லாம் ஃபுல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்லாம் போட்டு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா SMGMO வேறு இல்லை, MP40 வந்துட்டு 40 புல்லட் தான் இருந்துச்சு. AK-ல 133 இருந்துச்சு, AR கூட போதும். ஆனால் இந்த MP40 தான் பத்தாது, புல்லட் எடுத்துக்கிட்டே கிடக்கணும், அதுதான் ஒரு பிரச்சனை. ஷார்ட்கன்னா பிரச்சனையே கிடையாது, கொஞ்சம் புல்லட் இருந்தாலே போதும். ஆனால் அங்கே M1AA7, இங்கே M1014 இருக்குது. நான் ரெண்டையுமே எடுக்கலை. ஏன்டா எடுக்கலைனா, MP40 வந்துட்டு ஏதோ கொஞ்சம் நல்லா சுடுற மாதிரி, அதாவது நல்லா ஹெட்ஷாட் உழுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மேட்ச்சில் அந்த கன்று கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 kill அதை வச்சு தானே பண்ணோம். அதனால் இந்த மேட்ச்சை ஃபுல்லாக MP40 வச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒருத்தன் அடி வாங்கிட்டு வந்து நின்றுருந்தான், ஹெட்ஷாட்டை போட்டு தூக்கி விட்டாச்சு. MP40 சூப்பராகவே ஹெட்ஷாட் உழுகுது. நேற்று போட்ட வீடியோலே பார்த்துருப்பீங்க, சும்மா வேறு லெவலில் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தன் குதிப்பான், வச்சு குமரி விட்டாச்சு. ஆனால் ஒரே ஒரு ஹெட்ஷாட் தான் விழுந்துச்சு. இவன் தான் நான் பீக்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்தான், ஒரே ஒரு அடி வாங்கினான். AK-ல வந்துட்டு ஒரே ஒரு அடி தான் பட்டுச்சு. அடி வாங்கிட்டு சனியை முடித்தான், ஓடி வந்துட்டான், இந்த சைடு ஓடி வந்துட்டான். அவனோட டீம்மேட் தான் அந்த சைடு இருந்தான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேத்துக்கும் இங்கே வச்சு சோழி முடிச்ச விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 kill, இன்னும் அலைவு 24 இருக்கானுங்க. நம்மளை தவிர இன்னும் 23 இருக்கானுங்க. இதில் மொத்தம் 10 kill பண்ணுவேன், ஆனால் வந்து போயாக தான் மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு கடுப்பு. கடைசியில் வச்சு கதையை முடிச்சு விட்ருவானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா M1014 எடுத்துகிட்டு வந்து அடிச்சு விட்ருவானுங்க. அடிச்சிருக்கலாம், அது ஒரு சின்ன தவறுனால மிஸ் ஆயிடுச்சு போயா. SMGMO எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ஏலமும் இல்லை, எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. சரி, மேலே ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு செத்து கிடந்தானுங்க. அந்த லூட் பாக்ஸ்லையும் ஒரு கருமம் இல்லை, வெறும் MP40 வச்சுருந்தானுங்க. ஒரு வழியாக அப்படி இப்படி சுற்றி SMGMO ஒரு 50 எடுத்துகிட்டு பீக் சைடே வந்துட்டோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அடித்தோம் தெரியுமா, அந்த வீட்டில் வந்துட்டு இருந்தானுங்க. ஏதோ இருந்த மாதிரி தோணுச்சு, எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சா. சரி, அதனால் உட்காரலாம், ஏன்னா டான்ஸ் ஏதாவது போட்டானுங்க. இந்த டைமில் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் ஓடணும்னா முன்னாடி போயிடலாம். ஏன்னா அந்த வீட்டில் வேறு இருந்தானுங்களா, ஓடும் போது கரெக்டாக அவனுங்க அடிப்பானுங்க. திடீர்னு நம்ம மேலே வேறு டேஞ்சர் விழுந்துருச்சுன்னா வம்பு. சரி, அதனால தான் பொறுத்திருந்து அடிக்கலாம், அங்கே இருக்கானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டே இருந்தேன். டேஞ்சர் எடுக்கிற வரையும் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஜோன் போட்டதுக்கப்புறம் பச்சை கலரில் ஒரு இலவு போடுவானுங்க, டாக்ஸிக் ஜோன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுக்கு விட்டானுங்க, எதுக்கு எடுத்தானுங்க அப்படின்னு ஒரு இலவும் தெரியல. ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு அப்டேட் வந்து கரெக்டாகவே விடமாட்டானுங்க, சும்மா ஏதோ கடமைக்கு அப்டேட் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்றானுங்க. 1008 bug இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுறதில்ல, சும்மா புதுசு புதுசாக ஏதாவது ஆட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாங்குவானுங்க, செம்மட்டி போடுங்க ஒப்பத்தா ஹெட்ஷாட்டு. அவனோட டீம்மேட் வந்துட்டான், என்ன பண்ணுறனே தெரில, ஆனால் அடித்து முடிச்சுட்டு அவனுக்கு ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. MP40 தான் இந்த வீட்டிலே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4 kill எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் 2 kill எடுத்தோம், மறுபடியும் 2 kill. இந்த இடத்துல வந்து நான் செத்துரு வந்தான் நினச்சேன். ஆனால் ஏன்னா இவன் பார்த்தீங்கன்னா M1AA7 வச்சுருந்தான். இது மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தானே தெரியல, அடிச்சிருந்தா அடிக்கலாம் ஆனால் நமக்கு அடி உழுகலை. ஏன்னா பின்னாடி வேறு பேன் வச்சுருந்தோமா, அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அந்த சான்ஸை பயன்படுத்தி அவனுக்கு அடித்து ஹெட்ஷாட்டை போட்டு தள்ளி விட்டாச்சு.
பார்த்தீங்கன்னா 6 கில் வந்துருச்சு. முக்காவாசி எல்லாமே பீக்லேயே தான் அடிச்சுட்டு இருந்தேன், பீக்லேயே தான் சுற்றிட்டு இருந்தேன், பீக்லேயே தான் எல்லா கிலுமே பண்ணியிருப்பேன். ஃபேக்ட்ரி கிளாக் டவர் இந்த சைடே போல், அந்த சைடே தலை வச்சு படிக்கலை, ஃபுல்லாக இந்த சரௌண்டிங்லே எல்லாத்தையும் வச்சு முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் மாதிரியே யூடியூப்லேயும் 1008 பக் இருக்குது. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஒழுங்காக போக மாட்டேங்குது. எத்தனை பேர்த்துக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு 3 பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். ஏன்னா வந்து ஒழுங்காகவே நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டோம்னா பாதி பேத்துக்கு தான் போகுது, பாதி பேத்துக்கு அப்படியே மறைச்சி மூடிடுது, ஏன்னு தான் தெரியல. ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஷேர் மட்டும் போட்டு விட்டு பாருங்கள். முடிஞ்சால் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்புறம் இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுக்குற பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு இன்னும் நான் நல்லா விளாண்டு போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த மேட்ச் வந்து ஷாட்கனில் அடித்து போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த மேட்ச்சில் வந்து வேறு லெவலில் ஷாட்கனில் கில் பண்ணி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைடு சுற்றி இந்த சைடு வந்துட்டோம். ஜிப்லைனில் எவனாவது வருவானான்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். இந்த சைடெலாம் எவனுமே இல்லை, அங்கே தான் வந்து இந்த யூஏவி நின்றுருந்துச்சா, சரி இதுக்குள்ளனாவது எவனாவது இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனருக்குள்ளே நின்றுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 கில் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 7 பேர் இருக்கானுங்க, நம்மளோட சேர்த்து 8 அலைவு. எங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். கையில் வேறு இந்த குளோவால் கன் கிடச்சிது, 6 குளோவால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளோவால் கன்னு வேறு, அதில் 3 புல்லட் வேறு இருக்குது. சில மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா குளோவாலே கிடைக்காது, வெறியாக வரும், ஒரு குளோவால் கூட கிடைக்காது, எல்லாம் பொறுக்கிட்டு போயிடுவானுங்க. ஆனால் சில இதிலெலாம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி 10 குளோவால், 8 குளோவால், 6 குளோவால் கிடைக்கும். ஏன்னா ரேங்க்டு மேட்ச்லலாம் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது வந்துட்டு 1 குளோவால், இன்னொன்று வந்துட்டு மெடிக்கிட்டு, இது 2 இருந்தால் தான் நம்ம வந்து அடிச்சாட முடியும். அடிச்சாடுறதுக்கு வந்து இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சர்வைவ் பண்ணுறவனே இதெல்லாம் எடுத்து தான் சுற்றிட்டுருப்பான். நம்ம அடிச்சாடும்போது கண்டிப்பாக இந்த பொருள்லாம் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு சோலோ மேட்ச் வந்தாலும் பரவாயில்ல, சோலோ வர்சஸ் ஸ்குவாடு, சோலோ வர்சஸ் டியோலாம் வந்துட்டிங்கன்னா ஒரு 4 பேர் ரவுண்டப் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அந்த குளோவெல்லாம் போட்டு அடித்தா தான் கவர்லாம் எடுத்து ஈஸியாக அடிக்க முடியும். பீக் அவுட்டு போகவே மனசில்லை, அதனால தான் இதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன். ஃபேக்ட்ரி சைடு இந்த சைட்லாம் போகாமல் இங்கேயே வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். எவனாவது மாட்டுவானா மாட்டுவானான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒருத்தன் மாட்டான், அந்த சைடு எவனோ ஓடின மாதிரி இருந்துச்சு. சரி போய் ஓடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பார்த்தா அந்த சைடு இல்லை, கீழே ஓடிட்டானுங்க, அப்படியே கீழ் சைடாக இறங்கி போயிட்டானுங்க. சரி கீழே போய் அடிக்கலாம், அதான் நம்மள்ட்ட தான் குளோவாலு மெடிக்கிட்டு எல்லாமே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினேன். ஆனால் அலை வந்து குறையவே இல்லை, அப்படியே 8 இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் பீதியாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இன்னும் ஒரு 7 பேர் வந்துட்டு எப்படி இருப்பானுங்கன்னு தெரியாது. நம்ம போய் எல்லாம் ஒன்றா வந்துட்டானுங்கன்னு அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சு விட்ருவானுங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாது. சரி அதனால் பொறுமையாக அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடே தேடிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சைடு தான் ஓடி வந்தானுங்க, அப்போ வந்து கண்டிப்பாக கீழே தான் இறங்கியிருப்பானுங்க. மாட்டினாங்கன்னா வச்சு மண்டையை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தேடிட்டு இருந்தேன் கீழ். ஏன்னா வந்துட்டு அவனுங்க கீழ் சைடு இருக்கும்போது நம்ம மேலே இருந்து அடித்தோம்னா ஹெட்சாட் ஒழுகும், இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதனால தான் நம்ம மேலேருந்தே அடிப்போம், மேலேருந்தே ஹெட்சாட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மாட்டினான், மாட்டிகிட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். அதனால ஜூமின் ஜூமன் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். அவனை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி அவனை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவனை க்ளோஸ் பண்ண உடனே அவன் செத்துட்டான், அந்த நாய் செத்துட்டான். செத்ததுக்கப்புறம் இன்னொருத்தன் மாட்டினான், உடனே டப்புன்னு குளோவாலை போட்டு விட்டான். சரி நம்மள்ட்ட தான் 6 குளோவாலு, அப்புறம் இந்த குளோவால் கன்று வேறு இருக்குது, சரி இந்த கழுதை வெட்டியாக தானே இருக்குது, இதை போட்டுட்டு அப்படியே முன்னாடி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம் போட்டு இதை காலி பண்ணிவிட்டு முன்னாடி போனேன். ஏன்னா கையில் MP40 இருந்துச்சா, கிட்ட போயிட்டோம்னா ஈஸியாக ஹெட்சாட் போட்டு தாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்தேன். அது போடாமே வந்திருக்கலாம், அது வெட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் போட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா 2 குளோவாலை போட்டு விட்டு பீதியை கிளப்பி விட்டானுங்க. சரி MP40 கையில் இருக்குது, இதை தவிர வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி போய் இங்கே மறைஞ்சு நின்னேன். கரெக்டாக ஒருத்தர் இந்த சைடு ஓடி வந்தான், ஓடி வரும்போது ஹெட்சாட் உழுகும் அப்படின்னு நினச்சி தான் அடித்தேன், உழுகவே இல்லை, நாய் செத்துருச்சு அதுக்குள்ளே. இங்கே அவனை சுட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ப்ரோ பிளேயர் மாதிரி குளோவால் போட்டு விட்டான். இந்த சைடு கரெக்டாக பாஞ்சு அடித்தான், போடு ஹெட்சாட்டு, 54 தான் குறைஞ்சிது, பரவாயில்லாம ஹெட்சாட் தானே விழுந்துச்சு. மொத்தம் 10 கில் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 கில், இன்னும் வந்துட்டு 3 பேர் இருக்கானுங்க, 3 பேர் தானே இருக்கானுங்க. அசால்ட்டாக அடிக்கலான்னு உட்காந்து லூட் பண்ணிகிட்டு இருந்தேன். லூட் பண்ணிட்டுருக்கும்போது கரெக்டாக லெஃப்ட் சைட்லேருந்து ஒருத்தன் வந்துட்டான், குளோவால் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்னும் 8 குளோவால் அப்படியே இருக்குது, இவனுங்கள்ட்ட குளோவாலே யூஸ் பண்ணாமல் இவனுங்க குளோவாலை வச்சே போட்டு பொழந்து விட்டாச்சு. கரெக்டாக இங்கே லூட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அந்த சைட்லேருந்து அடித்தான், சரி ஹெல்த்தை ஃபுல் பண்ணிட்டு இன்னொரு 3 பேர் தான் இருக்கானுங்க அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். மெடிக்கிட்ட போட்டு வெளியே போனோடனே கரெக்டாக ஒருத்தன் ஃப்ளேம் M1014 எடுத்துகிட்டு வந்து நம்ம கதையை முடிச்சு விட்டான். நம்ம பக்கத்தில் போயிருக்கூடாது, தூரத்துலேருந்து அடிச்சிருந்தோம்னா அசால்ட்டாக அவன் அடிச்சிருக்கலாம். அப்படியும் ஒரு ஹெட்சாட் விழுந்துருச்சு, அந்த நாய் அடிச்சிருச்சு, இன்னொரு 2 பேர் இருந்தானுங்க, யார் போய் அடிச்சான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.